ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாத்தூர் தொட்டி பாலம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மாத்தூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது சவுத் ஏஷியாலேயே மிக உயரமான தொட்டி பாலம் ஆகும். அதனால் இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குது. தொட்டி பாலம் அப்படின்னா நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற பாலம் கிடையாது. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக கட்டப்பட்ட பாலம். இது ஏன் அவ்வளோ முக்கியமான ஒரு இடம்னு பார்த்தோன்னா, இது அமைஞ்சிருக்கிற விதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது இரண்டு மலைக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தொட்டி வடிவில் கட்டப்பட்டிருந்ததுனால இதுக்கு தொட்டி பாலம்னு பேர் வந்துச்சு. இரண்டு மலைக்கு நடுவில் தொட்டில் மாதிரி அமைஞ்சிருக்கிறதால இதுக்கு தொட்டில் பாலம்னு பேர் இருக்குது. இது 1962 அப்போது முதல்வராக இருந்த காமராஜர் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது ரொம்ப வறட்சி நிலவி இருந்தது. அதை சரி பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு மலையும் இணைக்கிற மாதிரி இந்த தொட்டி பாலத்தை பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது கட்டு முடிக்க 7 வருஷம் ஆயிடுச்சு. 1969 இதை முடித்தாங்க. இந்த மாத்தூர் பகுதி ஒரு மலைப்பாங்கான பகுதி. அதனால் இங்கே தண்ணீர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ இந்த பாலத்தை கட்டும் போதே பார்த்திங்கன்னா பேச்சிப்பாறு சிற்றாறு அணையிலேருந்து தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கொதையாறு கால்வாய் அது மூலமாக தண்ணி கொண்டு வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு கீழே பரளி ஆறுன்ற சிற்றாறும் ஓடுது. இந்த பாலத்து மேலே ஏறி நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்க முடியும். அப்போ அங்கே பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சுற்றி மலைப்பகுதிக்கு நடுவில் இது கட்டப்பட்டிருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தொட்டில் பாலம் பாறை என்ற மலையையும் கூட்டுவாயு பாறை என்ற மலையையும் சேர்க்குற மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் நீளம் வந்து 1204 அடி நீளம் இருக்குது. சுமார் 104 அடி உயரத்தில் வந்து இது தரையிலேருந்து 104 அடி ஹைட்டில் இருக்குது. இதை தாங்கிறதுக்கு நிறைய தூண்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு தூணோட சுற்றளவும் பார்த்திங்கன்னா 32 அடி. இந்த மாதிரி மொத்தம் 28 தூண்கள் இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பாலத்தை கட்டியிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த சுற்றுலாத்தலமாக ஆக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர்களுக்கான விளையாட்டு இடமும் அமைச்சிருக்காங்க. இது இல்லாமல் குளிக்கிறதுக்கான இடமா அந்த மாதிரி இந்த இடத்த வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருவிக்கரை அப்படின்ற ஊராட்சியில் இருக்குது. மாத்தூர் அப்படின்ற இடம் இந்த பேர். இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை பார்க்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.